Hi friends, last video la pathinga appadina inda board pathina detail paathukitom ipo vandu idu endha mari function agudhu appo solli paakaporam idu pathinga appadina ungalku vandu usb board oda audio input left right audio input idu neenga usb audio um kudukalam illa vera edhum channel irukku appadina adha neenga switching moolama idu kudukalam idhula vandu ore oru stereo input mattum idhula kudukka mudiyum idhu vandu 6 channel oda output இது பாத்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் முன்னாடி லைட்டோட லைன் இது ஒரு கிரவுண்ட் எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கிரவுண்டு அடுத்து வந்துட்டு ஆக்ஸ் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி ஏசி த்ரீ டிடிஎஸ் பிசிஎம் அடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ராக் தான் இது ஒரு கிரவுண்டு ஒன்று இதில் ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எல்இடி பல்ப் போட்டிங்கன்னா அதில் எரியும் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறதுக்காக நம்ம என்ன சோர்ஸில் வச்சுருக்கோம் அப்படிங்கன்னா இதில் வந்து நீங்கள் லைன் எடுத்து கொடுக்கும்போது வேலை செய்யும் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர ஐஆர் அவுட் இது கடைசி மூணு ட்ராக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே இருக்காது ஆர்எம்சி கனெக்டர் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஆர்எம்சி கனெக்டர் முன்னாடி எதுவுமே இருக்காது இந்த லாஸ்ட் ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 வோல்ட் டைரக்ட் அவுட்புட் வரும் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இதில் லாஸ்ட் ஒன்றில் மட்டும் 5 வோல்ட் வந்துட்டே இருக்கும் இது ஐஆர் சென்சார் இது கிரவுண்டு இது மூணுமே நீங்கள் ஐயா சென்சரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிமோட்டில் ஃபங்க்ஷன் ஆகும் இது ஏபி இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிமோட் கிட்டில் மெர்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க டிஸ்பிளே போர்டுக்காக கொடுத்துருக்குறாங்க அது அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக யூஎஸ்பி போர்டில் 5 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துட்டு ஐஆர் அவுட் எடுத்து அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ரிமோட்டில் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ஆகும் அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் பவர் சப்ளைக்காக கொடுத்துருக்குறாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா டேட்டா கிளாக்கு இது எல்லாமே நெக்ஸ்ட் வெர்ஷனில் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரிமோட் கிட்டோட வந்து சாரி டிஸ்பிளே போர்டோட வந்து மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இது வந்து ஏபி இது வந்து உங்களுக்கு வந்து சுவிட்சிங்கில் வேலை செய்யும் ஆனால் இந்த கிட்டில் எல்லாமே முழுக்க முழுக்க நான் ஐஆர் சென்சார் மூலமாக தான் ப்ரோக்ராம் பண்ணேன் அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ கிட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிட்டோட ஆடியோ எடுத்து இதில் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏஆர்சி எல்லாமே வேலை செய்யும் அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணு எந்த மாதிரி ஆடியோ அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஐஆர் சென்சார் வந்து சால்டர் பண்ணிட்டேன் ஐஆர் சென்சார் நம்மளை பார்த்து இருக்கும்போது மொதல் பின் பார்த்தீங்க அப்படின்னா ஐஆராக வேலை செய்யும் நடு பின் வந்து கிரவுண்டாக வேலை செய்யும் லாஸ்ட் பின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 வோல்ட் நம்ம இன்புட் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா ஐஆர் சென்சார் வேலை செய்யும் இப்போ வந்து நான் அப்படி தான் கொடுத்துருக்குறேன் லாஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு டாட்டில் பற்ற வச்சிட்டேன் அதில் வந்து ஆர்எம்சி கனெக்டர் எதுவுமே இருக்காது போர்டோட பேக் சைடு தான் ட்ராக் இருக்கும் அதில் பற்ற வச்சாச்சு அடுத்து சென்டர் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இங்கே நான் சால்டர் பண்ணியாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஐஆர் இது ஐஆர் இன்னு அவுட் அந்த மாதிரி வேலை செய்யும் அதில் நான் ட்ராக் கொடுத்தாச்சு இப்போ மூணுமே பற்ற வச்சு மூணுமே வந்து சால்டர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து பவர் சப்ளை 12 வோல்ட் நான் கொடுத்தாச்சு இப்போ வந்து கிட்டு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டு நான் பவர் ஆன் பண்ணியாச்சு பவர் ஆன் பண்ண உடனே இது வந்து டிஃபால்ட்டாக எரியிற எல்இடி பவர் சப்ளை உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரியும் சிக்னல் இப்போ வந்து விட்டு விட்டு வருது சிக்னல் நான் எதுவுமே கொடுக்காதனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது சிக்னல் ப்ராப்பராக வந்துச்சு அப்படின்னா அந்த எல்இடி வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகாமல் எரியும் இப்போ வந்து உங்களுக்கு கோஆக்சியல் சிக்னல் லைட் எரியுது கோஆக்சியல் இப்போ நான் ரிமோட்டில் ப்ரோக்ராம் பண்ணுறேன் ரிமோட்டில் தான் நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் லைனு இப்போது கோஆக்சியல் இப்போது வந்து ஆர்எக்ஸ் ஃபோருங்கிறது வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ லைனு அடுத்து இது வந்து உங்களுக்கு ஆக்ஸு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆகும் நீங்கள் ஒருவேளை சிக்னல் வந்து நீங்கள் என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எரியும் இப்போ ஆக்ஸ் அப்படிங்கிறப்ப டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிசிஎம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் நீங்கள் என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி பிளிங்க் ஆகும் இப்போ ஆக்ஸ் மட்டும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிசிஎம் லைட் எரியும் இப்போ வந்து நான் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் யூஎஸ்பி போர்டு லைன் கொடுத்தாச்சு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆயிடுச்சு இது நான் லைன் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்டு 5 வோல்ட்டு டேரெக்டாக இங்கே கொடுத்தாச்சு அடுத்து ஐஆர் அவுட்டு எடுத்து ரிமோட் இது டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டோட
சென்சார் கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கிட்டிருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பின்னு ஃபஸ்ட்டு பின்னில் சால்டர் பண்ணியாச்சு. இது வந்து ஐஆர் அவுட்டு, இது ஐஆர் அவுட்டு அதில் நான் கொடுத்தாச்சு. இதில் பார்க்கும்போது ஐஆர் இன்னு, இதில் வந்து ஐஆர் அவுட்டு இதில் நான் கொடுத்தாச்சு. அடுத்து யூஎஸ்பி போர்டிலேருந்து வர ஆடியோ லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் லைனில் கொடுத்தாச்சு. ஆக்ஸ் இது ஆக்ஸ் லைனில் கொடுத்தாச்சு. ஸ்டீரியோ இன்புட் லைனில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு யூஎஸ்பியில் என்ன பாட்டு ப்ளே பண்ணுறோமோ அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ கிட்டி எல்லாமே ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பாட்டு ப்ளே பண்ணியாச்சு, பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் வந்து கிளாஸ் டி போர்டு தான், ஒரு டெஸ்டிங்காக கிளாஸ் டி போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னு ஆரம்சியில் ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கிரவுண்டு, செகண்ட் சப்வூஃபர், அடுத்து சென்டர், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் ரெண்டு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது வந்து சென்டர், இது சப்வூஃபர், மேலே லாஸ்ட் ஒன்று கிரவுண்டு. நான் வந்து ஆடியோ கொடுக்குறேன். இது சென்டர், சென்டர், சரவுண்ட் லெஃப்ட் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட். நான் சரவுண்டில் டிஃபால்ட்டாக மாட்டியிருக்கிறேன். சரவுண்டில் இன்செர்ட் பண்ணியிருக்கிறேன். ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு மோடு கொடுத்துருப்பாங்க, ஸ்டீரியோ, மியூசிக், மூவி, ப்ரோலாஜிக் ரெண்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிசிஎம், இதில் வந்து இண்டிகேட்டரில் பிசிஎம் மோடில் லைட் எரிஞ்சால் மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ அது எந்த மாதிரி இருக்காதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ரோலாஜிக் ரெண்டு, சரவுண்டு ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ படிக்கிறது ப்ரோலாஜிக் ரெண்டு. இப்போ மூவி மோடு, இது மூவி மோடு, இது மியூசிக் மோடு. இது ஸ்டீரியோ, ஸ்டீரியோவில் கொடுக்கும்போது உங்களுக்கு 2.1 தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து மியூசிக்கில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சரவுண்டில் வந்து பேஸ் சூப்பராக வருது, பேஸ் ரொம்ப கிளியராக வருது. இப்போ வந்து மியூசிக் மூலம் தான் படிக்குது, ஹெட்செட் போட்டு கேட்டு தெரியும் உங்களுக்கு. இப்போ மூவி மோடு, ஒவ்வொரு ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ ப்ரோலாஜிக் ரெண்டு. இப்போ வேறு ஒரு ட்ராக் ப்ளே பண்ணியிருக்கிறேன், மூவி மோடு. இப்போ சென்டர் சேனல் மட்டும் வச்சு காமிக்கிறேன். பிசிஎம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஒவ்வொரு மோடிலுமே மியூசிக், மூவி, எல்லா மூலமே வந்து ஆடியோ ரொம்ப ரொம்ப கிளியராக காமிக்கும். சரவுண்டு